السلام عليكم ورحمة الله وبركاته. أنبلا سهودري خلي سهودري خلي. كاي فيرل خلي كي مودرم أني بدي. إذا سُنّا وا إنر بارتال إذا سُنّا ألا. ماترما ها أنمادي كبرتال. آنغل كي بدلي إلا مودرم بودلام. بنغل كي تانغام بدلي إلا وترين بودلام. آنغل تانغتة تبين ثولمين. تانغام آنغل كي حرام. سري بنامو إندا فيرل مودرم بوردي. إنه سُنّال பெண்கள் அவர்களுடைய எல்லா விரல்களையும் போடலாம். கால் விரலில் கூட மோதிரம் அவர்கள் அணிகலனாக போடலாம். பெண்களுக்கு அது எல்லா விரல்களையுமே போடலாம். கைவிரல் அஞ்சு விரலையும் போடலாம், காலிலையும் போடலாம். அது அனுமதிக்கப்பட்டது. ஆண்களை பொறுத்தவரையிலே எந்த விரலில் எந்த கையில் எந்த விரலில் மோதிரம் போடுறது என்று சொன்னால், வலது கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது சின்னி விரல் இதில் போட்டிருக்கிறாங்கன்ற ஹதீஸ் வருது. வலது வலது கையில் சின்னி விரலில் போட்டிருக்கிறாங்க. இடதுல இடது கையில் சின்னி விரலில் போட்டிருக்கிறாங்க. சீனி விரல்னு சொல்லுவாங்க, சிலவங்க சின்னி விரல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ சின்னி விரலில் போட்டிருக்கிறாங்கன்ற ஹதீஸ் வந்திருக்குது. அப்போ வலதில் போடுறது சிறந்ததா இடதுல போடுறது சிறந்தான்னு இந்த ரெண்டு ஹதீஸுமே சஹியான ஹதீஸ் தான். வலதுல போட்டாங்கன்னு வந்திருக்கிற ஹதீஸும் சஹீஹ் தான், இடதுல போட்டாங்கன்று தெரியக்கூடிய ஹதீஸும் சஹியானதான். ரெண்டுலேயும் மிக மிக தரமான, இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எது ஆகத்தரமானது என்று பார்த்தால் இடது கையில் போட்டது தான். இடது கையில் போட்டது தான் ஆக மிக தரமானது என்ற அடிப்படையில் இடது கை சீனி விரலில் சீனி விரலில் போடுறது தான் சிறப்பானது, வலதில் போடுறது அனுமதிக்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ தடை செய்யப்பட்டது இந்த பெருவிரல், இந்த நடுவிரல் இதில் போடக்கூடாது, தடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்தாங்க. அதே மாதிரி இந்த விரலையும் சுட்டு விரல் அதுலேயும் போடக்கூடாது, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்தாங்க. அடுத்தது இந்த விரல் வந்து பொதுவாக இந்த இரண்டு விரல்கள் மோதிரம் போடுறதுக்கு பயன்படுத்தப்படுறதுனால இது அனுமதிக்கப்பட்டது. இந்த பெருவிரல் விஷயத்தில் வந்து தடை எதுவுமே வரையில்லை, இதுலேயும் தடை வரையில்லை, இது அனுமதிக்கப்பட்டது தான், தடை எதுவும் வரையில்லை. இந்த பெருவிரல் விஷயத்தில் தடை எதுவுமே தெளிவான ஹதீஸில் வரையில்லை. ஆனால் இதில் போடுறது என்பது வளமையில் இல்லை என்பதனால் சில அறிஞர்கள் வெறுக்கத்தக்கது என்பதாக சொல்கிறாங்க. ஆனால் தடை நேரடியாக கிடையாது, யாராவது ஒரு போட்டால் அது நேரடியாக தடைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேறு காஃபியர்கள் அல்லது வேறு யாராவது போடுறதுக்கு ஒப்பாக அவர்கள் ஒரு மொடனாக அவங்க ஒரு டிசைனில் போடுவாங்க தானே, அந்த ஒப்பாகுதல் என்ற அடிப்படையில் தவிர்ந்து கொள்வது நல்லது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு வழிமுறையை பின்பற்றது என்று நினைத்தால் நம்ம சீனி விரலில் போடலாம். அனுமதிக்கப்பட்ட இந்த விரல் பொதுவாக மக்கள் அணிகிற என்ற ஆதா வழக்காறு இருக்கிறது என்ற அடிப்படையில் இதையும் அனுமதிக்கப்பட்டது என்ற அடிப்படையில் போடலாம். இதில் நேரடியாக ஹராம் என்று கிடையாது, ஆனால் ஒரு அதாவது ஒப்பாகிற என்ற அடிப்படையில் இதை தவிர்ந்து கொள்வது நல்லது என்பது பல அறிஞர்களுடைய கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.